ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு பிருந்தாஸ் கிச்சன் டைம். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஹெல்த்தி ட்ரிங்க் தாங்க பார்க்க போகிறோம். ஹெல்த்தி ஜூஸ்ன்னே சொல்லலாம். அதுதான் ஏபிசி ஜூஸ். என்னடா அது ஏபிசி ஜூஸ்ன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லைங்க, ஆப்பிள், பீட்ரூட், கேரட். இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு ஆப்பிள், மீடியம் சைஸ் பீட்ரூட் ஒன்று, ஒரு பெரிய கேரட் எடுத்திருக்கேன். எல்லாம் குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை அரைச்சிக்கலாம். ஒரு க்ளீன் மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் பீட்ரூட்டும் கேரட்டும் முதல்ல ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா ஆப்பிள் வந்து சட்டுன்னு அரைப்பட்டுரும், பீட்ரூட்டும் கேரட் லேட் ஆகும். ஸோ முதல்ல அதை அரைச்சிக்கலாம், அப்புறம் ஆப்பிள் ஆட் பண்ணிக்கலாம். ஆப்பிள் முடிஞ்ச வரைக்கும் கட் பண்ண உடனே அரைச்சிக்கோங்க, இல்லாட்டி அது கலர் மாறும். இப்போ ஆப்பிளும் ஆட் பண்ணி அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இது ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு இந்த ஜூஸ் வந்து நல்ல லைட் ஜூஸாக தான் இருக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஜூஸ். இது தாராளமாக நீங்கள் வீக்லி ட்வைஸ் எடுத்துக்கலாம். இதில் சுகர் ஆட் பண்ண வேண்டியதில்லை, ஏன்னா ஆப்பிள், பீட்ரூட், கேரட் இது மூணுலேயுமே சுகர் இருக்குது. இந்த ஜூஸை 1 மந்த்துக்கு வீக்லி ட்வைஸ் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும், ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும், ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்ல க்ளோ கொடுக்கும், ப்ளஸ் கண்ணுக்கும் ரொம்ப நல்லது. ஸோ இதை ரெகுலராக எடுத்துக்கோங்க. ரெகுலரானால் வீக்லி ட்வைஸ் எடுத்துக்கணும். இது நான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறங்காட்டி இதை செகண்ட் டைம் நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். அதனால் இதில் இருக்க பெனிஃபிட்ஸ் ஒன்றும் குறைய போகிறதில்ல. பெரியவங்க எடுத்துக்கிற மாதிரி இருந்தால் இதை செகண்ட் டைம் ஃபில்டர் பண்ண வேண்டியதில்லை, இதை நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். இதுக்கு சுகர் ஆட் பண்ண வேண்டியதில்லை. ஸ்வீட்னஸ் பத்தலைன்னு நினைக்கிறவங்க இது கூட கரும்பு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம், ஒயிட் சுகர் வேண்டாம். ஃபைனலாக 2 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி கப்புக்கு சர்வ் பண்ணிக்கிங்க. நம்ம அரைக்கும் போதே இதில் எக்ஸ்ட்ரா 1/2 லிட்டர் வரைக்கும் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் அதில் இருக்கிறது திருப்பி ஜாரில் போட்டு திருப்பி தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க, ஏன்னா அது வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ அவ்வளோதாங்க, நமக்கு ஹெல்த்தியான ஏபிசி ஜூஸ் ரெடி. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.